ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோச்சே ரமானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நேற்று கொடி அனௌன்ஸ் பண்ணாங்க, காலைல கூட வீடியோ போட்டிருந்தோம், அந்த கொடியை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தளபதி கொடியேற்றி முடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அது படமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, தளபதினு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சைகள், ரூமர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போவுமே மீடியாவில், சோஷியல் மீடியாவில் இப்படி சர்க்குலேட் ஆகிட்டே இருக்குது. அது யார் பண்ணுறான்றது மட்டும் நமக்கு தெரியல. ஸோ தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்செட் ஆகிட்டாங்கன்னு சொன்னால், அதாவது தளபதி விஜயன் வந்து அந்த கொடியேற்றி முடிச்சுட்டு கிளம்பும் போது வந்து மீடியா மெம்பர்ஸ் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட ஃபோட்டோ எடுக்கும்போது பக்கத்தில் கொஞ்சம் ஃபேன்ஸ் இருந்தாங்க, அவங்க அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவோம், அவங்ககிட்டையும் போய் ஃபோட்டோ எடுத்தாங்க. எடுத்தோடனே ஷோபாமா வந்து கிராஸில் நடந்து வந்து கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். தெரிவித்த உடனே தளபதி கரெக்டாக கிராஸ் பண்ணுவோம், தளபதியை கையை டச் பண்ணுவாங்க, கையை அதாவது பிடிப்பாங்க, விஜய்னு கூப்பிடுற மாதிரியே கையை பிடிக்கும்போது அவர் அப்படியே நடந்து வருவார். ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை தொட்டுட்டு இருக்கும்போது அவர் அந்த மாதிரி யாராவது கை வச்சாங்க அவர் நினைக்க கூட இல்லை, அந்த பிஸியில் அப்படியே நடந்து வந்துட்டார். அந்த கிளிப்பிங்கை மட்டும் கட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அம்மாவை மதிக்கலை, அம்மா வந்து கையை பிடிச்சி பிள்ளைய கூப்பிடும்போது ஒரு கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு அவர் கண்டுக்காமல் நடந்து போயிட்டார் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமான நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. நேற்று இது பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்றைக்கி காலையில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கொடி வீடியோ போட்ட அப்புறம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ப்ரோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பேசுங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா நேற்று, அதாவது நேற்று இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் ஒரு 7:30 இந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருந்து, நைட்டு ஒரு 11:00 மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் எல்லாமே ஒரிஜினல் ஃபுட்டேஜை போட ஆரம்பிச்சாங்க. பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன நடந்ததுன்றதை கிளாரிட்டி பண்ணுறத இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி விஜயனை வந்து கொடியேற்றி முடிச்சு எல்லாருக்கும் அட்ரஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக கிளம்புறாரு. கிளம்பும்போது மீடியாஸ் கூப்பிட்றாங்க, மீடியாஸ் மெம்பர்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்தோன்னா ஃபேன்ஸ் கூட ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் நன்றி சொல்லி வரும்போது அம்மா கையில் எப்படி தொடுறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் எல்லாருமே தொடுறாங்கன்னு நினச்சிட்டு அவர் நடக்கிறாரு. ஒரு 2-3 ஸ்டெப் நடந்த உடனே அவருக்கு தெரியுது அம்மா தான் கூப்பிட்டாங்கன்ட்டு, உடனே திரும்பி அம்மாவுக்கு அட்ரஸ் பண்ணிவிட்டு கிளம்பி போடுறாரு. ஸோ இதை வந்து கட் பண்ணி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்கன்னு சொல்லலாம், அவங்களை அப்படி கூட சொல்லலாமான்னு கூட தெரில. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இது ஹேஷ்டேக் போட்டு ஒரு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் போடுறோம், இது தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டுக்காக ஒருத்தர் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து நல்லது பண்ணணும், இனிமேல் படமே நான் நடிக்க மாட்டேன், இனிமேல் ஃபுல்லாக மக்கள் சேவையில் இறங்க போகிறேன், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ தமிழகத்தில் எது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமோ அதுக்கு உழைக்கணும்னு சொல்லி ஒரு மனிதர் வர்றாரு. நீ சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, நீ படம் அவரோட படம் ரிலீஸ் ஆகும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்த அவர் அப்படி இப்படின்லாம் ஏகப்பட்ட ரூமர்ஸ் கலப்புனீங்க. ஸோ இது அந்த மாதிரி கிடையாது, நீ இது அரசியல் களம். ஸோ நல்லது பண்ண வந்திருக்கார், நீ சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி நெகட்டிவிட்டி இதை செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ஸோ அவர் ஒரு நல்ல டே அது, August 22 அவர் கொடியேற்றி முடிச்சு மக்களுக்காக இதுதான் நம்ம கொடின்றதை அட்ரஸ் பண்ணிட்டு மாநாட்டில் சந்திப்போம்னு சொல்லி போகிறாரு. வேறு எந்த அசம்பாவிதமும் அங்கே நடக்கலை. ஸோ உடனே இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அம்மாவை மதிக்கலை, கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஃபுல் வீடியோ பார்த்தோன்னா எனக்கு நிஜமாக இதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன். ஸோ கையை பிடிக்கிறாங்க, அவர் கிராஸ் பண்ண உடனே திரும்பி அவங்க அம்மாவை அட்ரஸ் பண்ணிட்டு தான் போகிறாரு. ஸோ இதை அந்த எடிட் பண்ணி போட்டவங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயங்களில் டார்கெட் பண்ணாதீங்க. இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து வேறு எதுக்குன்னா ஒரு விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களோட திறமையை வளர்த்துக்கோங்க, அதை தான் நான் சொல்லணும். ஸோ விஜய் நான் சொல்கிற மாதிரி தான், இக்னோர் நெகட்டிவிட்டி. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்கு. சொன்ன மாதிரி அந்த பாட, தளபதியோட வெற்றி கொடி அந்த பாட்டு வந்து பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு சொல்ல, நிறைய இடத்துல பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு. தோழர்கள் நிறைய இடத்துல கொடியேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, கொடியை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலைகள் வந்துட்டுருக்குது. எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு, அதுக்கு நீங்கள் ஒன்று மட்டும்தான் பண்ணணும், மறக்காமல் நம்ம சேனலில் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணும்போது நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ எல்லாம் தமிழக வெற்றிக்கு அதை மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட்ஸ்லாம் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்குறேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட்டா டேக் கேர், பாய் பாய். நான் உங்கள் ஏஜே, நன்றி.